ஹாய் கைஸ், நான் உங்கள் சண்முகம். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிட்வீன் நிறைய நாளுக்கு அப்புறம் இப்போ ஒரு வீடியோ போடுறேங்க. ஸோ இன்னைக்கு பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாய் இந்த மார்னிங் அப்படின்ற டாபிக் தான். யார் எழுதுதுன்னா பிஜி உட்ஹவுஸ் தான் வந்து எழுதியிருக்காங்க. ஆக்சுவலாக இவங்களை வந்து பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நகைச்சுவை ரைட்டர் அப்படின்னு சொல்லலாம். அதாவது செகண்ட் வேர்ல்டு வார் டூரேஷன் இருக்கு இல்லையா, அந்த காலகட்டத்தில் ஒரு மக்களிடையே ஒரு விழிப்புணர்வாகட்டும், அதே மாதிரி ஒரு விஷயத்தை சொல்ற விதமாகட்டும், எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹியூமரிஸ்ட் விதமா வந்து சொல்லிட்டு இருப்பாரு. எல்லாருக்குமே வந்து அது ஒரு நகைச்சுவையான விஷயமா வந்து சொல்லிட்டு இருப்பாரு. ஸோ அவரு எழுதின ஒர்க் தான் வந்து என்னன்னா ஜாய் இன் த மார்னிங் அப்படின்ற ஒர்க். ஸோ இந்த டாபிக்ல நாம வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒர்க்கு, அவரை பத்தி இன்ஃபர்மேஷன், அதே மாதிரி ஸ்டோரி எப்ப நடந்தது, எப்ப பப்ளிஷ் ஆனது, அதே மாதிரி அந்த ஸ்டோரியோட பேக்ரவுண்ட் என்ன அப்படின்ற இந்த விஷயத்த மட்டும்தான் நம்ம இதுல பார்க்க போறோங்க. அடுத்து அதாவது என்னன்னா நாளைக்கு மறுநாள் என்னன்னா என்னடா வந்து வீடியோ இப்போ ப்ரிப்பேர் பண்ண முடியல, அதனால நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ண வழி உங்களுக்கு நான் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக நான் ஃபாலோ பண்ணுறேன், ஓகேங்களா? சார் பேலம் கிரீன்வில் உடோஸ் அவரோட ஃபுல் நேம் வந்து என்ன அப்படின்னா பிஜி உடோஸ்ன்றது, சார் பேலம் கிரீன்வில் உடோஸ் அப்படின்றது தான். இவர் பிறந்தது வந்து 15 அக்டோபர் 1881 வந்து பிறந்திருக்காரு. இவரோட இறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14 பிப்ரவரி 1975, ஓகேங்களா? இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இங்கிலீஷ் ஆத்தர். அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த மோஸ்ட் வைட்லி ரீட் ஆஃப் எ ஹியூமரிஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அந்த 20th century காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு நகைச்சுவையான ஒரு ரைட்டர் அப்படின்னு சொல்ல போனது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிஜி உட்ஹவுஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா நகைச்சுவையான ரைட்டராக இருந்திருக்காரு, ஓகேங்களா? இவர் படித்த காலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜில்விச் காலேஜ் ஆஃப் ஃப்ரம் லண்டன். எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா லண்டன்ல ஜில்விச் காலேஜ் இருக்கு. இவங்க வந்து எம்ப்ளாயா வந்து எங்க ஒர்க் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பேங்க்ல வந்து ஃபர்ஸ்ட் ஒர்க் பண்ணிருக்காங்க, ஓகேங்களா? ஹி வாஸ் எ புரோலிஃபிக் ரைட்டர். புரோலிஃபிக் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு செல்வ செழிப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, சோ அதுதான் வந்து என்ன புரோலிஃபிக் ரைட்டர் அப்படின்னு சொல்றாங்க. சரி, அவரோட லைஃப் டைம்ல வந்து ரொம்ப செழிப்பான ஒரு ரைட்டரா இருந்திருக்காரு அந்த காலகட்டத்தில். ஸோ இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 19 புக் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காரு, அதே மாதிரி 40 பிளேஸ் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காரு, 200 ஸ்டார் ஸ்டோரிஸ் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காரு, ஓகேங்களா? இப்போ இந்த ஸ்டோரி நம்ம ஜாய் இந்த மார்னிங் அப்படின்னு ஸ்டோரி சொன்னாங்க இல்லையா, இந்த ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா இஸ் ஒன் ஆஃப் த ஃபிக்ஷன் அப்படி இல்லைன்னா நாவல், இது ரெண்டுத்தில் என்ன சொல்லலாம். இந்த நாவல் வந்து பப்ளிஷ் ஆனது வந்து ஃபர்ஸ்ட் எப்படிங்க பப்ளிஷ் ஆச்சுன்னா யூஎஸ்ல வந்து 22 August 1946 வந்து பப்ளிஷ் ஆச்சு. செகண்ட் டைம் வந்து யூகேவில் வந்து 2 June 1947 வந்து பப்ளிஷ் ஆயிருக்கு, சரிங்களா? இதோட பேக்ரவுண்ட் அப்படின்னு எடுத்துக்கன்னா ஹுடோஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நாவல் எழுதியிருக்காரு. இருந்தாலும் அந்த நாவலில் ஸ்பெசிஃபிக்காக அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரெஞ்சு இருக்கு இல்லையா, பிரான்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூரிங் த போனி வார் அப்படின்னு சொல்றாங்க. போனி வார் அப்படின்னா என்னன்னா செகண்ட் வேர்ல்டு வாரோட ஸ்டார்டிங் வார், ஓகேவா? செகண்ட் வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அந்த வாரோட பிகினிங் இருந்த வார் தான் அப்படின்னா போனி வார் அப்படின்னு சொல்றாங்க. இந்த வாரோட டூரியேஷன் வந்து பாத்தீங்கன்னா 8 மந்த் இருக்கு, ஓகேங்களா? 8 மந்த் இருக்கு, அதாவது ஷார்ட் டூரியேஷன் தான். இதுதான் வந்து செகண்ட் வேர்ல்டு வாரோட ஸ்டார்டிங் அப்படின்னு சொல்றாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா அதிகமான மிலிட்ரி யாருமே யூஸ் பண்ணல, சாரி லிமிட்டடான மிலிட்ரி மட்டும்தான் இதுல யூஸ் பண்ணிருக்காங்க, ஓகேங்களா? அதாவது செகண்ட் வேர்ல்டு வார் எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னா 1 September 1939 இருந்து 2 September 1945 வரையும் வந்து பாத்தீங்கன்னா இதோட வார் வந்து இருந்திருக்கு, ஓகேங்களா? இதுதான் வந்து இதோட பேக்ரவுண்ட். அதாவது இந்த போனி வார்ல வந்து பாத்தீங்கன்னா ஜெர்மன் வந்து என்ன பிளான் பண்றாங்க அப்படின்னா பிரான்ஸை வந்து ஆக்குபை பண்றதுக்காக பிளான் பண்றாங்க, அதுக்காக நடந்த வார் தான் வந்து இந்த போனி வார் அப்படின்றது, ஓகேங்களா? ஜாய் இந்த மார்னிங் அப்படின்றது பாத்தீங்கன்னா எலமெண்ட்ஸ் ஆஃப் த இங்கிலாந்து, அதாவது இங்கிலாந்துல இருக்கக்கூடிய 20th century ஜூ ஸ்டோரியை வந்து பேஸ் பண்ணி இந்த ஸ்டோரி இருக்கு. நாம நெக்ஸ்ட் வரப்போற வீடியோல வந்து உங்களுக்கு நான் அந்த ஸ்டோரியை வந்து உங்களுக்கு சொல்றேன் என்னன்னு பார்க்கலாம், ஓகே? தேங்க்யூ.